الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تنزل رحمة على قوم فيهم قاطع رحيم قال رجل إِنَّ خَالَةً لَمُكَلِّمُهَا قَالَ فَقُمْ إِلَيْهَا فَكَلِّمُهَا رواه أحمد وابن أبي شيبة அளவற்ற அருளாளனும் நிகரத்து அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்ததன் பின்னால் ஸலாத்தும் சலாமும் சத்திய சூதர சன்மார்க்க போதகர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை சேர்ந்த அல் அஸ்ஹாபுகள் சாபியங்கள் சபர் சாபியங்கள் கியாமவரி வந்தும் பின்பற்றக்கூடிய அனைத்து நெல்லடியார்களும் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹனுடைய மாளிகையில் வீட்டிருக்கும் எதிரமை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை எவிரிக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி ஆரம்பமாக இணைக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நெல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இம் அனைவர்களுக்கும் உயர்ந்த புனிதமான சந்தியான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கின்றான். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் எங்களுக்கு எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக, புரிந்துணர்வாக, சகோதரத்துவம் உடையவர்களாக, ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடியவர்களாக, இனபந்தத்துவத்தை, குடல்வாய் ஜனங்களை, உறவினர்களை மதித்து நடக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் பிரிந்து பிரிவினை வாதங்களை, குழப்பங்களை, குளறுபடிகளை ஏற்படுத்துவதை இஸ்லாம் மிக ஆணித்தரமாக அதனை எச்சரிக்கை செய்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையில் இனபந்தத்துவத்தை, குடல்வாய் ஜனங்களை, உறவினர்களை, இரத்த வழிமுறைகளை தேனி மதித்து சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அதை விவரித்திருக்கின்றான். இதே நேரத்தில் உலகத்தில் மனிதர்கள் நிறத்தில் வித்தியாசமுடையவர்களாக இருக்கலாம், மொழியில் பலதரப்பட்டவர்களாக இருக்கலாம், சில மனிதர்கள் தனவந்தர்களாக, ஏழைகளாக, பல அமைப்பில் வாழக்கூடியவர்கள், உலகத்தில் பதவி வகிக்கக்கூடியவர்கள் ஆக இவ்வாறாக இருக்கக்கூடிய அனைவர்களுடைய அடிப்படையும் ஒன்றாக இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். யா ஐயுஹன் நாஸ் உத்தகூ ரப்பகும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஏ மனிதர்களே, உலகத்தில் உங்களை படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரே ஆத்மாவாகிய ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக படைக்கப்பட்ட நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. حضرت ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அவர்களுடைய மனைவியாகிய
ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய விலா இளம்பிலிருந்து படைத்து உலகத்தில் மனித வர்க்கங்களை ஆண்கள் பெண் என்று பரப்பி வைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த திருமறை ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக உலகத்தில் அனைவர்களுடைய அடிப்படையும் ஒரு தாயின் தந்தைக்கும் பிறந்தவர்கள் என்ற யதார்த்தமான ஆழமான கருத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் முன்வைத்து உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது குடல்வா ஜனங்களை இன பந்தத்துவத்தை உறவு முறைகளை பேணி வாழ்வதில் ஒரே தாயின் தந்தைக்கு பிறந்தவர்கள் எவ்வளவு அன்பாக நேசமாக புரிந்துணர்வுடையவர்களாக வாழ்வார்களோ இதே போன்றுதான் குடல்வாய் ஜனங்களை மதித்து சேர்ந்து வாழ வேண்டும் என்ற யதார்த்தமான கருத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றான். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட தனது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப களத்தில் ஆரம்ப தாவாவினுடைய பணியை அந்த மக்கா காஃபிர்களுக்கு முன்னால் அந்த குறைசிகளுக்கு முன்னால் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கையை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதை மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு முன்வைக்கவில்லை. இரண்டு விடயங்களை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அனைவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தனது தாவாவுடைய களத்தில் முன்வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் ஸுஸ்ரிகு பில்லாஹி ஷய்யா, அல்லாஹுக்கு ஒரு போதும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம். அதே கொண்டு அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குறைசி காஃபிர்களுக்கு முன்னால் முன்வைத்த தாவா என்ன? இன்ன அல்லாஹ அமரனி பிஸலத்தில் அர்ஹாம், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இணைக்கு என்னுடைய ரப்பை ஏவிருக்கின்றான், குடல்வா ஜனங்களை இன பந்தத்துவத்தை பேணி சேர்ந்து வாழுமாறு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஏவுகிறான் என்ற விடயத்தை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன இஸ்லாத்தினுடைய ஆரம்ப தாவாவினுடைய பணியை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நவீனவர்கள் இந்தளவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் திண்ணி பிணைந்ததாக குடல்வா ஜனங்களை மடித்து சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விடயத்தை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வளவு ஒரு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், இவ்வளவு பெரும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இன்று நாம் இஸ்லாமிய சகோதரர்களாக வாழக்கூடிய நாம் எங்களில் பல உறவு முறைகளை துண்டித்தவர்கள் இந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அமல் இபாதத்துகளில் நல்ல நிலையை அடைந்தவர்கள் முன்சப்பில் நின்று தொடரக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ராவளி வணக்கத்திலே சஹஜத்தினுடைய அமலை பேணுதலாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஜிக்ரு ஸலவாத்து போன்ற குர்ஆனுடைய விடயங்களில் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், தொழுகை ஜகாத் சதகா போன்ற ஈனிய நல்லமல்களை செய்யக்கூடிய ஏராளமான மனிதர்கள் அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று தனது இனபந்தத்துவமாக தனது இரத்த உறவு முறையாக இருக்கக்கூடியவர்களை அவர்களின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய விடயத்தில் அவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய விடயத்தில் மிக பொடுகோக்கூடியவர்களாக இருப்பதை இந்த சமூகத்திலே நாம் நேரடியாக கண்டுகொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடல்வாய் ஜனங்களுடன் சேர்ந்து வாழ்வதை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனம் செலுத்துமாறு எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள், பல சந்தர்ப்பங்களில் அதை முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஆனால் இன்று பரிதாபகரமான நிலை என்ன? ஒரு தாயின் தகப்பனுக்கும் தாயினுடைய மடியில் வளர்ந்தவர்கள் மூத்த சகோதரராக இருக்கக்கூடியவர் இளைய சகோதரன் மிக நீண்ட காலமாக பல வருடங்களாக வாழையடி வாழையடியாக இன்று கதைக்காமல் பேசாமல் உறவு முறை துண்டித்து வாழக்கூடியவர்கள், அல்லது சகோதரிகளாக இருக்கலாம், மூத்த சகோதரியாக இருக்கக்கூடியவள் இளைய சகோதரியிடம் மிக நீண்ட காலமாக பேசுவது கிடையாது, அல்லது தன்னை சமூகத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்த எங்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடிய அன்பான கண்ணியவாளர்களான எமது பெற்றோர்களுடன் கதைக்காதவர்கள் பேசாதவர்கள் மார்பகத்திலே அடித்து தைரியமாக முன்வைக்கக்கூடியவர்கள், நான் எனது தந்தையுடன் பேசியது கிடையாது, நான் என்னுடைய தாயுடன் பேசியது கிடையாது, அல்லது தாயினுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய சாட்சிமார்களாக இருக்கலாம், அல்லது தந்தையினுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சாச்சாமார்கள் பெரியப்பாமார்களாக இருக்கலாம்,
அல்லது தனது தாயினுடைய தாயாக இருக்கலாம், அல்லது தந்தையினுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது தாயினுடைய சகோதரர்கள் மாமாமார்களாக இருக்கலாம். இவ்வாறாக பல கோணங்களில் நாம் இன்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறான குடல்வாய் ஜனங்களை திருந்து அவர்களுடன் மனம் நொந்தவர்களாக, இன்று கசப்பானவர்களாக, வெறுத்தவர்களாக, எத்தனையோ சண்டைகளும் பிரச்சனைகளையும் நாளொரு மேனியாக வளர்த்து பகைமையாக மாற்றி அது சூனியமாக மாறி, அல்லது பல பிரச்சனைகள் பல கோச்சிலோ அல்லது இன்றைக்கு பொலிசிலையோ என்று செல்லக்கூடிய பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எமது இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடல்வாய் ஜனங்களை மதித்து சேர்ந்து வாழாமல் பிரிவினை வாதத்தை குளறுபடிகளை குழப்பங்களை ஏற்படுத்திய கூடியவர்கள் அல்லாஹுனுடைய பார்வையில் எவ்வளவு கேவலமானவர்கள், அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் எவ்வளவு தூரமானவர்கள் என்ற விடயத்தை ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதர்களும் அறிவார்கள் என்றால் ஒரு நிமிடமீர தாமதிக்க மாட்டார்கள். உடனே தனது இடம் வந்தத்துவத்தை தனது குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு ஒவ்வொருவர்களும் வருவார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் புகாரியும் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. லா யதுகுலுல் ஜன்னா காதியுன் ஐ காதியுர் ரஹீம், சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் யாரு குடல்வாய் ஜனங்களை துண்டித்து பிரிந்து பிரிவினை வாதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் ஒரு போதும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்ற கருத்தை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலான கரவான்களே, அன்பான நேயர்களே, ஏதோ அமலில் நல்ல நிலை அடைந்து விட்டோம் என்று தைரியமாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பல அமைப்பில் பல கோணங்களில் எமது உறவு முறைகளுடன் நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை சேர்ந்து மதித்து கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவர்களை துண்டித்து எதிர்த்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த கூட்டங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்று ஒவ்வொரு முஃமின்களும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு ஹதீஸில் அதை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா தன்ஸிலுர் ரஹ்மா ஃபீஹிம் காதியுர் ரஹீம், நல்லவர்களுடைய குர்ஆன் ஹதீஸுனுடைய அல்லது ஜிக்ருடைய சபைகளில் அல்லாஹுனுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்கள் இறங்குகிறார்கள். ஆனால் அப்படியான நல்லவர்களுடைய சபைகளில் யாரு குடல்வாய் ஜனங்களை துண்டித்து அவர்களுடன் பிரிவினை வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் வீற்றிருக்கின்றார்களோ ஒரு போதும் அந்த ரஹ்மத் இறங்க மாட்டார் என்ற கருத்தை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான சஹாபா பெருமக்களுக்கு முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னலி ஹாலகன், எனக்காக என்னுடைய தாயினுடைய சகோதரி சாட்சி இருக்கிறார்கள், மிக நீண்ட நாளாக நான் பேசவில்லை. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வாலிப சஹாபியை பார்த்து சொன்னார்கள், கும் இலைஹா ஃபகல்லிமுஹா, நீங்கள் உடனே சென்று உங்களுடைய தாயினுடைய சகோதரியுடன் நீங்கள் பேசிவிடுங்கள் என்பதாக அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு அதனை முன்வைக்கிறார்கள். மேலான கரவான்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அமால்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் இனபந்தத்துவத்தை, நாம் குடல்வாய் ஜனங்களை இரத்த உறவு முறைகளை தேனி மறித்து சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நாம் நெல் அமல்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அல்லாமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே முன்பு அல்லாமா பகவி போன்றவர்கள் சரஹு சுன்னாவிலும், அதே முன்பு இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸுனனுல் குபரா போன்ற கிரந்தங்களில் பதிவாக்கிறார்கள். ஹலரத் அப்துல்லாஹ் இப்னு அபி ஔஃபா இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துல் ஹஜ்ஜினுடைய அந்த 9வது நாளில் அரஃபாவினுடைய அந்த மைதானத்தில் மாலை நேரத்தில் அருமை சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எனது இந்த சபையில் யாரு குடல்வாய் ஜனங்களை துண்டித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சபையில் இருப்பது கூடாது, ஹராமாக ஆகும், உடனே அவர்கள் எழுந்து விடுவீர்களாக என்ற ஒரு விடயத்தை
அரபி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் முன்வைக்குகிறார்கள். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, அந்த அரபாவுடைய தினத்தை பற்றி அதனுடைய சிறப்பம்சங்களை நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பிலிருந்து அதிகமான அடியார்களை அன்றைய நாளிலே வெளியேற்றக்கூடிய, விடுதலை செய்யக்கூடிய மிக முக்கியமான தினம். அல்லாஹிடத்தில் மன்றாடக்கூடிய, அல்லாஹிடத்தில் துவா செய்யக்கூடிய அடியார்கள் ஹராமுடைய ஆடை அணிந்தவர்களாக அங்கே அல்லாஹிடத்திலே பல துவாக்களை முன்வைத்து துவா செய்து கொண்டு இஸ்திஃபார் செய்தவர்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த நேரத்தில் யாரு குடல்வாய் ஜனங்களை துண்டித்து இருக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தில் சென்று எவ்வளவு மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹிடத்தில் எவ்வளவு துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹ் அவர்களை ஒரு போதும் அந்த துவாவை அங்கீகரிக்க மாட்டான் என்று அந்த எச்சரிக்கையை அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சபையிலே முன்வைக்கிறார்கள். அந்த சபையில் ஆக கடைசியாக இருந்த ஒரு வாலிப சஹாபி அவர்கள் அந்த சபையிலிருந்து எழும்புகிறார்கள், எழுந்து ஓடோடி போகிறார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் அதே சபையில் அந்த சஹாபி அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் எழுந்து சென்றீர்கள்? இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சாட்சியுடன் மிக நீண்ட காலமாக நான் பேசவில்லை. உடனே நான் இந்த செய்தியை கேட்டவுடன் நான் எனது சாட்சியினுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை நான் மன்னிப்பு கேட்டேன். அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வாலிப சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய சாட்சி எவ்வாறு, உங்களை என்ன எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? எனது சாட்சிக்கு என்னை பார்த்து கேட்டார்கள், மிக நீண்ட காலமாக என்னுடைய முகத்தை பார்த்தால் நீ அருவறுப்பாக வெறுப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டிருந்த நீ, ஆனால் இன்றைய நாள் என்னிடத்திலே வந்திருக்கிறாயே, அதற்குரிய காரணம் என்ன என்று என்னிடத்திலே வினவக்கூடிய நேரத்தில் நான் இந்த விடயத்தை சொன்னேன். என்னுடைய சாட்சியனுடன் கலைத்தார்கள். நான் மன்னிப்பு கோரினேன் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களிடத்தில் முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபி அவர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தினார்கள், ஆர்வம் ஊட்டினார்கள். அஹ்சன்த, மிக நல்ல விடயங்களை செய்துவிட்டீர்கள் என்று அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து புகழ்ந்தார்கள். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, ஆனால் இன்று எமது சமூகலாவிய ரீதியில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒரு மனிதர் மிக நீண்ட காலமாக தனது இனபந்தத்துவத்தை, தனது இரத்த உறவு முறையை பிரிந்து வாழ்ந்தவர், அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ஒரு சலனம், ஒரு ஏற்பாடாகி அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு அவர் தௌபா செய்து ஏதோ நான் கதைக்க வேண்டும், நான் ஏதோ சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறார் என்றால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த விசனிகள், அவ்வாறானவர்கள், அந்த குள்ளநறிகள் எமது சமூகத்திலே இன்று பல தோற்றங்களிலே உருவமெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஏளனமாக கருதக்கூடியவர்கள், அதை கேவலப்படுத்தக்கூடியவர்கள். உனக்கு ஆடை கிடையாதா? உனக்கு வெக்கம் இல்லையா? உனக்கு மானம் இல்லையா? உன்னை கேவலப்படுத்தியவர்கள், உன்னுடைய குடும்பத்தினரை அவமானப்படுத்தினவர்கள், உன்னை பல பல இன்னல்களை, பல கஷ்டங்களை தந்தவர்கள், உன்னை கோர்ட்டுக்கு ஏற்றியவர்கள், உன்னை போலீசுக்கு அடைத்தவர்கள், உனக்கு அடித்தவர்கள், உன்னை மானசிங்கப்படுத்தினவர்கள், நீ எவ்வாறு அவர்கள் கதைக்க முடியும் என்று அதை தடுத்து நிறுத்தி மென்மேலும் குழப்பங்களையும் பசாதுகளையும் பிரச்சனைகளையும் பிரிவினை வாதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இன்று ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான நல்ல சமூகத்தில் நல்ல ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இரண்டு நபர்களுக்கு இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டதா? அதை அங்கே சுலுகு செய்து வைக்கக்கூடியவர்கள், அங்கே ஒற்றுமைப்படுத்தக்கூடியவர்கள், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். மிக சமூகத்தில் சிறந்தவர்கள் என்ற விடயத்தை அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, ஆனால் இன்று பல கோணங்களில் பல உறவு முறைகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஏன் இவ்வளவு காலமாக அவர்கள் பிரிந்து வாழுகிறார்கள் என்று நாம் அவர்களிடத்தில் கேட்டால்
சில்லறை காரணங்களை முன்வைக்குகிறார்கள். கேவலமாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன? தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அந்த காணிகளில் ஒரு அடியை எங்களுக்கு அவர்கள் தரவில்லை, இதனால் நான் அவருடன் கதைக்கவில்லை. அல்லது நீ காகனுடைய உடன்படிக்கையில் தனக்கு தன்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் தர வேண்டிய சொல்லப்பட்ட நகை தரப்படவில்லை, அதில் ஏதாவது குறைபாடு உண்டாகிவிட்டது, அதற்காக வருடம் வருடமாக அதை உள்ளத்தில் குரோதமாக கோபமாக அதை உருவமெடுத்து இன்றும் அதற்காக கதைக்காதவர்கள் தன்னுடைய மனைவியை தனது மனைவியினுடைய தந்தையுடன் பேசக்கூடாது, அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவிடக்கூடியவர்கள் ஏராளமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஏதோ தன நிக்காகனுடைய சபையில் தான் கையொப்பம் விடவில்லை, தன்னை அழைக்கவில்லை, தன்னை கௌரவப்படுத்தவில்லை, தனக்கு மரியாதை தரவில்லை என்பதற்காக இன்று பல வருடம் வருடமாக வாழையடி வாழையடியாக அந்த குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்களும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது நிக்காகுக்கு பாதையோரத்தில் அல்லது வீதியோரத்தில் போகக்கூடிய நேரத்தில் நிக்காகுக்கு என்னை அழைத்தார், அதனடி உரிய முறையில் கண்ணியப்படுத்தவில்லை என்று இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடியவர்கள் ஏராளமாக சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நாம் இந்த அளவுக்கு மற்றவர்களை மதிக்கிறோம், இந்த அளவுக்கு மற்றவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், மற்றவர்களை எந்த அளவுக்கு எங்களுடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகரமான அந்த நிகழ்வுகளில் அவர்களை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று தன்னை பற்றி தன்னுடன் இணைத்து பார்ப்பது குறைவாக இருக்கின்றது. மற்றவர்களை ஏதாவது குறைபாடு செய்துவிட்டால் அதை உள்ளத்தில் பாரதூரமாக எடுத்து அதை பகைமையாக அதை பிரிவினை வாதத்துக்கு ஒரு காரணியாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தில் இவ்வாறாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மன் கான யூமின் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஃபல்யத்தில் ரஹிமஹு, அவர்கள் தனது இனபந்தத்துவத்தை தனது குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஈமானுடன் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்பு எடுத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எவ்வளவுதான் அவர்களுடைய காதுகளில் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டாலும் வன் நெஞ்சங்கள் உடையவர்களாக நாம் தமது கொள்கையிலிருந்து மாறப்போவது கிடையாது. நான் அவருடன் எவ்வாறு நான் இறங்கி சென்று நான் அவருடன் மன்னிப்பு கோருவதா, நான் அவருடன் பேசுவதா என்று அந்த முரட்டு கௌரவம் இன்று எத்தனையோ மனிதர்களை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வாறான நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எவ்வளவு பகைமையுடையவர்கள், எவ்வளவு தொந்தரவு கொடுத்தவர்கள், தனது தாயகத்திலிருந்து விரட்டி அடித்தவர்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் நூறுக்கு மேற்பட்ட யுத்த களங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த யுத்த களங்களுடைய பின்னணியை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய குடும்பத்தில் இருந்துதான் அங்கே உஹதுனுடைய பதருடைய யுத்தத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமை நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சூனியக்காரர் என்று சொன்னவர்கள், நபி அவர்களை பைத்தியக்காரர் என்று சொன்னவர்கள், நபியினுடைய முகத்தில் அங்கே கல்லால் அடித்தவர்கள், மண்ணால் வீசியவர்கள், நபியை இகழ்ந்தவர்கள், நபியை தனது தாயகத்திலிருந்து துரத்தி அடித்தவர்கள். இவ்வாறாக தனது அருமை மகளாகிய ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவருடைய கற்பத்தை உடைத்து சித்திரவதை செய்தவர்கள், தனது குடும்பத்துக்கு எவ்வளவு உபத்திரம் செய்தவர்கள். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு இருந்தும் கூட அவர்களை மதித்தார்கள். அதை நபி அவர்கள் ஒரு கோபமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுக்கவில்லை. அங்கே மன்னித்து அனைவர்களையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடியவர்களாக எமது காருணிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமது வாழ்நாளில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுகள் இன்றும் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபத்ஹி மக்காவினுடைய அந்த வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம். பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்களுடன் அந்த மக்கா முக்கர்ரமாவுக்குள் நுழைகிறார்கள். இந்த நேரத்தில் குறைசிகள் அழிந்து விடுவார்கள் என்று கருதப்படக்கூடிய பயங்கரமான நிலை இருந்தது. குறைசிகள் கருதினார்கள், நாம் செய்த இந்த தீங்குகளுக்கு இன்றைய நாள் நாம் அனைவர்களும் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று
நடுநடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை தோழர்களும் அந்த புனிதமான அந்த காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கா முக்கர்ரமாவுடைய நபியவர்கள் அந்த காபத்துல்லாவிலே நுழைகிறார்கள். அனைத்து குறைசிகளையும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏசியவர்கள், நபியவர்களை விரட்டி அடித்தவர்கள், நபியினுடைய களத்தின் மீது தொழக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தினுடைய அவிஞ்ச குடல்களை போட்டவர்கள், நபியினுடைய களத்தில் ஏறி மிதித்தவர்கள் பல கோணங்களிலே அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். மேலான கருவான்களே, அன்பான சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைத்து குறைசிகளை பார்த்து குறிப்பிடுகிறார்கள், மா அன பிஃபாயிரும் பிக்கும், இன்றைய நாளில் நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த குறைசிகளை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில், இவ்வளவு காலமாக நபியவர்களை பைத்திய காரணம் என்று குறிப்பிட்டவர்கள், நபியவர்களை விமர்சித்தவர்கள், நபியவர்களை ஏசியவர்கள் அனைவர்களும் ஒரே குரலிலே சொல்லுகிறார்கள், அஹுன் கரீம், அஹுன் கரீம், இப்னு அஹின் கரீம், நீங்கள் சங்கியானவர்கள், நீங்கள் கண்ணியமான ஒரு மனிதர், நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு மனிதர், தாராளமான நற்குணம் படைத்த ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், அனைத்து விடயங்களிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய, மன்னித்து அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய தந்தை அப்துல்லா அவரும் ஒரு சிறந்த ஒரு மனிதர், சிறப்பான மனிதருக்கு பிறந்த ஒரு நல்ல மனிதராக இருக்கிறீர்கள் என்று அனைத்து குறைசுகளுடைய அந்த லாபங்களிலிருந்து வெளியேறுகிறது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இந்த சபையில் தான் ஹப்பாருமன் அஸ்வதி என்று அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகனுக்கு சித்திரவதை செய்து கற்பத்தை உடைத்து அங்கே நோவினை கொடுத்தவர்களும் அந்த இடத்திலே விசாரிக்கிறார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாடி இருந்தால் அனைவர்களையும் கொலை செய்திருக்க முடியும், அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றிருக்க முடியும், அல்லது அவர்களுக்கு அனைவர்களையும் அடிமையாக ஆக்கிரிக்க முடியும். ஆனால் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைத்து நிலைகளிலிருந்தும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த பரோபகரமான நல்ல உணர்வுடன் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே நடந்து கொள்கிறார்கள். இதுஹபு அன்துமுத் துலகா, நீங்கள் அனைவர்களும் இந்த இடத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாக தாராளமாக நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் ஒரு போதும் அடிமையாக்கப்பட மாட்டீர்கள், உங்களுக்கு எந்த உபத்திரமும் செய்யப்பட மாட்டாது, எந்த பழிக்கு பழியும் எடுக்கப்பட மாட்டாது என்று அங்கே குறைசிகள் மதிக்கப்படுகிறார்கள், அங்கே வர வைக்கப்படுகிறார்கள். நபியவர்கள் அவர்களையும் மன்னித்து அந்த வரலாறு எவ்வளவு சான்றாக, எவ்வளவு ஒவ்வொரு கியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்த ஒரு தலைவரும் சாதிக்க முடியாத வரலாறு அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வாழ்நாளில் வாழ்ந்து காத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன பிரச்சனைக்காக வேண்டி அதை பல உருவம் எடுத்து அதற்காக இன்று நாம் அதை உள்ளத்தில் ஒரு கசப்பாக, ஒரு வெறுப்பாக, பகைவாக, பகைமித்துவமாக எடுத்து அதற்கு நாம் போரிடக்கூடியவர்கள், அதற்காக இன்று துண்டித்து வாழக்கூடியவர்கள், அதற்காக குடும்பங்களை வெட்டக்கூடியவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, எனவே நாம் விட்டுக் கொடுத்து மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த பரோபகாரமான நல்ல தன்மை உள்ளவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்களை மதிக்கிறான். குடும்பம் குடும்பமாக, வாழையடி வாழையடியாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த போகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு தனது சகோதரர்கள் செய்த அந்த மோசமான செயல்களுக்கு அவர்கள் மன்னித்தார்களோ, அவர்களை மன்னித்தார்களோ, அல்லாஹ் அவருடைய குடும்பங்களை அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். இதே போன்றுதான் எங்களுக்கு யாராவது ஏற்றிருக்கலாம், எங்களை யாராவது குரோதமாக கருதிருக்கலாம், எங்களை மானசிங்கப்படுத்திருக்கலாம், எங்களை சித்தரிக்கலாம். மேலான கனவான்களே, அல்லாஹ்வுடைய நிலவியார்களே, அப்படியான நிலையில் இருந்து நாம் அதை கணக்கெடுக்காமல் அதை நாம் மன்னித்து அவர்களையும் வரவேற்கக்கூடிய, அவர்களுக்கும் துவா செய்யக்கூடிய நல்ல சகோதரத்துவம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவு சஹாபாக்களுடைய புலார்களும் இன்றும் எங்களுக்கு படித்தனையாக இருக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இடம்பெற்ற அந்த நிகழ்வு கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண் பெண் அனைவரும்
இவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இளம் பருவத்தில் அந்த இடம்பெற்ற அந்த இஸ்குனுடைய அவர்களை பற்றி தப்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு ஒரு சானியா ஒரு வீழ்ச்சார் என்று மானசிங்கப்படுத்திய அந்த வரலாறை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சகோதரர்களும் நாம் அதை விரைவாக அறிந்திருக்கிறோம். அருமை நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொண்ட ஒரு பிரயாணத்தில் அவர்கள் விடுபடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடன் சேர்த்து சஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடன் இரவு தரித்து பகிரங்கமாக அந்த மதீனத்தில் அன்சாரிகளுக்கு முன்னால் முஹாஜிர்களுக்கு முன்னால் இந்த மனிதருடன் மனைவியினுடைய மனைவி சினா செய்து விட்டார்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்று பகிரங்கமாக செய்யப்பட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே இந்த செய்தி அவருடைய காதிலே கேட்கப்படுகிறது. பிங்கு உள்ளமாக இருக்கிறார்கள், ஒரு சிறுமியாக இருக்கிறார்கள். தனக்கு கேட்ட இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளம் துடிக்க ஆரம்பித்தது. ஈரல் கொலை துண்டி துண்டாக மாறிவிடுமோ என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது, படுக்கையோடு இருந்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த ஒரு பத்திரிகைத்தனமான ஒரு பெண் என்பதை அல்லாஹ் சூரத்து நூருடைய ஆயத்துக்களை இறக்கி அல்லாஹ் அங்கே அவர்களை பாதுகாக்குகிறான். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஆனால் அந்த ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய விடயத்தில் மிக மும்முரமாக ஈடுபட்டவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு ஸலூல். அந்த மதீனா முனவராவில் இருந்த முனாஃபிக்குகளுடைய தலைவர் இவரும் மும்முரமாக ஈடுபட்டார்கள். இதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும், பிற்காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கவில்லை, நாவின் நூடாக அங்கே அவர்கள் இந்த விடயத்தை செய்தியை பரப்பிய ஒருவர்கள் ஒரு மனிதர் தான், அதாவது ஹஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடியவர். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ஆயிஷாவுடைய விடயத்தில் யாரு மும்முரமாக ஈடுபட்டார்களோ அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நாம் அவர்களுக்கு நொம்பலமான வேதனை வைத்திருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்குரிய அந்த தண்டனைகளை கொடுத்து விட்டான். அதாவது ஹஸான் இப்னு சாபித் என்று பின்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாவின் மூலமாகவும் உடம்பின் மூலமாகவும் இஸ்லாத்துக்கு பெரும் உதவியாக பங்காற்றினார்கள். அல்லாஹ் உலகத்தில் அவருடைய பார்வை எல்லாம் போக்கிவிட்டான். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹதரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்காக விசேடமான விருப்புகளை விரித்து அந்த இடத்திலே வரவேற்கப்படுவார்கள். இவர்கள் யார்? தன்னை விபச்சாரி என்று, தன்னை தானியா என்று கேவலப்படுத்திய, அதாவது மானசிங்கப்படுத்திய, பகிரங்கமாக மக்களுக்கு முன் தன் அறிவிப்பு செய்த இந்த மனிதரை சாஸ்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தன்னை கேவலப்படுத்தியவரே, தன்னை தானியா என்று இந்த மனிதர் சொன்னாரே என்று அங்கே வெறுக்க ஆரம்பிக்கவில்லை. விசேடமாக அவருடன் கண்ணியமான முறையில் மரியாதையான முறையில் உபசரிக்கக்கூடியவர்களாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்றால், தனக்கு உபத்திரம் செய்தவர்கள், தன்னை அதாவது நிந்தித்தவர்கள், தன்னை விமர்சித்தவர்களை இவ்வாறு அரவணைத்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாமா ரஹ்மி ரஹ்முல்லா அவர்கள் பதிவாக்கிருக்கிறார்கள், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற்காலத்தில் மக்கா முக்கரமாவில் இருக்கக்கூடிய புனிதமான காபத்துல்லாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் முல்தஸம் என்று அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கும் அதே ஒரு காபத்துல்லாவுடைய அந்த பாபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான அந்த இடம், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரண்டு அதாவது கைகளையும் நெஞ்சையும் அந்த இடத்திலே ஒட்டியவர்களாக துவா செய்திருக்கிறார்கள். ஆக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்கள், இஸ்திஃபார் செய்கிறார்கள். யாருக்காக? தன்னை கேவலப்படுத்திய, தன்னை ஒரு தானியா என்று சொன்ன அந்த ஹஸான் இப்னு சாபத்தினுடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ் அவரை ஒரு சுவர்க்கவாதியாக மாற்றி விடுவாயாக என்று கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த தனது சகோதரர் அப்து ரஹ்மான் இப்னு அபி பக்கர் என்று இந்த சஹாபி கேட்கிறார்கள், ஆயிஷா அவர்களே, இந்த திருமதியான நேரம், அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை கேவலப்படுத்தியே
உங்களை மானசிங்கப்படுத்தியே, உங்களை ஒரு தானியா என்று சொன்ன இந்த மனிதருக்காகவா இந்த இடத்திலே துவா செய்கிறீர்கள்? வேற ஏதாவது கேட்டிருக்க முடியுமே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஹலரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில் என்ன? இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியாருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னுடைய விடயத்தில், என்னுடைய என்னை இட்டு கட்டிய அந்த இஸ்குடைய விடயத்தில் அல்லாஹ் பாரசூரமாக கடும் அதாபுகளை வேதனைகளை கொடுப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னின் காரணமாக நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் கோபித்து விடுவானோ என்ற பயத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு மனிதராக ஒரு சுவர்க்கவாதியாக மாற்ற வேண்டும் என்று இந்த நல்ல நீயத்துடன் நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உம்மத்துக்கு இவ்வாறான நற்பண்புகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறான நல்ல குலம் உள்ளவர்கள், நல்ல பண்பாடுடையவர்கள், விட்டு கொடுக்கக்கூடியவர்கள், மன்னித்து தாராளமான மனப்பாங்குள்ளவர்கள் எங்களில் எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்! அதை மேலான சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலிருந்து நாம் ஒவ்வொருவர்களும் நாம் இதிலிருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். எங்களது குடல்வாய் ஜனங்கள் எமது பல அமைப்புகளில் பல கோணங்களில் எங்களை பாடுத்தி எங்களுடைய தந்த தாயினுடைய மடியில் வளர்த்து எங்களுடைய மலங்கள் ஸ்தலங்களை அள்ளிய அந்த தாயும் தந்தையினுடைய உள்ளத்தை நோவிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அடிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கட்டுப்படாதவர்கள், அவர்களை ஏசக்கூடியவர்கள், தனது வீட்டிலிருந்து இன்று வந்த மனைவிக்காக புரட்சி விரட்டி அடிக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்துடைய அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு தூரமானவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய லானத்துக்கு எவ்வளவு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களையும் சேர்ந்து, அனைவர்களையும் மதித்து, அனைவர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய உணர்வு உள்ளவர்களாக வாழ்வோம் என்றால் நிச்சயம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக, அல்லாஹுனுடைய மன்னிப்பை, அல்லாஹுனுடைய உபகாரத்தை, அல்லாஹுடைய ரஹமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரக்காத்துக் கொண்டிருக்கிறான். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு சான்றாக இருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் மிஸ்தா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் அவருடைய தாயார் அவர்களும் மிஸ்தாக்கும் அருமை ஹதரத் அபூபக்கர் அவர்கள் மிக நீண்ட நாளாக அங்கே நபக்கா கொடுத்துக் கொண்டு அவர்களை உபகாரம் செய்து கொண்டு அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உம்மு மிஸ்தா அவர்கள் ஹதரத் ஆயிஷாவுடைய விடயத்தில் மும்முரமாக அவர்களுக்கு அந்த இஸ்குடைய விடயத்திலும் அவர்களும் ஈடுபடுகிறார்கள். இந்த நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் ஒரு போதும் இவர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று தான் இவ்வளவு காலமாக தான் கொடுத்த அந்த நபக்காவிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அங்கே குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் அழைத்து அருமை நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருந்தால் நீங்க இந்த நேரத்தில் யாரிடத்தில் போக போகிறீங்க? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதை அல்லாஹ் உங்களுடைய உங்களை அரவணைத்துக் கொள்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஏன் இவ்வாறு சொன்னீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டார்கள். உடனே அவர்கள், இவ்வளவு காலமாக நான் அவர்களுக்கு எவ்வளவு செலவழித்துக் கொண்டிருந்தனோ அதையும் விட ஒரு மடங்கு அதிகரித்து இரண்டு மடங்காக செலவழிக்கிறேன் என்று அங்கே அவர்கள் சொல்கிறார்கள். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இவ்வாறு சரித்திரம் படைத்தார்கள். தன்னுடைய குடும்பத்துக்கு உபத்திரம் செய்தாலும், தன்னுடைய குடும்பத்தை நோவினை செய்தார்களும், அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களை கட்டியணைக்கக்கூடிய, அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய உணர்வுள்ளவர்களாக எமது சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் இன்றைக்கு யாராவது ஒருத்தர் ஏசிட்டா, யாராவது ஒருத்தர் பேசிட்டா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லிட்டு சொன்னா, அதற்காக அதை உள்ளத்தில் நாம் பாரமாக எடுத்து அதை பல விஸ்வரூபங்களில் பல அமைப்புகளில் அதை கோபமாக எடுத்து இன்று நாம் பார்க்கிறோம். அது சூனியமாக ஒரு கட்டத்திலே மாறிவிடுகிறது. அது அவர்களுக்கு நாம் ஏதாவது
தீங்கு செய்யக்கூடிய சதி திட்டங்களை தீர்த்து ஏதோ அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்காக, பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக பல கங்கணங்களை கட்டக்கூடியவர்களும் எமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இந்த நிலைகளிலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டு அனைத்து சகோதரர்களுடனும் அனைத்து குடும்பங்களுடனும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அதுக்கு விசேஷமாக எமது பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களையும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அவர்களையும் மதிக்க வேண்டும், அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு சஹாபி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்மணியை பற்றி நபியவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி சகூமுல் லைல், மிக நீண்ட நேரமாக இரவு நேரத்தில் வணங்கிக் கொண்டிருக்கிறாள், வதசூமுன் நஹார், பகல் காலங்களில் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாள், ஆனால் சூதி ஈரானகா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவள் நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அருமை நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹைர ஃபீஹா, அவள் எந்த நலவும் கிடையாது, எந்த ஹைரும் கிடையாது, ஹிய மின் அஹலின் நார், இந்த பெண் நரகவாதியாக இருக்கிறாள் என்பதாக அருமை நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாக இருக்குது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பாரதூரமானவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் எமது குடல் வாய் ஜனங்களாக, எமது உரத்த வழிபாடு இரத்த குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்களை பகைத்து தூரமாக நாம் ஏதோ பகைமையுடையவர்களாக பிரித்து அவர்களை நாம் வாழ்கிறோம் என்றால் அல்லாஹிடத்தில் நாம் எவ்வளவு தூரமானவர்களாக, அல்லாஹ்வுடைய எவ்வளவு கோபார்வை அடைந்தவர்களாக மாறிவிடுவோம் என்ற விடயங்களை நாம் விளங்கி இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவர்களும் இவ்வாறு ஏதாவது ஒரு கோணத்தில் குடல் வாய் ஜனங்களுடன், எமது உற்றார்களுடன், எமது உறவுகளுடன் நாம் சேர்ந்து வாழ்வதற்கு முற்பட வேண்டும் என்ற விடயத்தை ஒவ்வொருவர்களும் திடசங்களும் கூட நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னி செல்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ், குடல் வாய் ஜனங்களை, இரத்த உறவு முறைகளை யா அல்லாஹ், எமது பெற்றோர்களை மதித்து கௌரவப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய கூட்டங்களிலே சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரஹ்மத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பங்களை, இரத்த உறவு முறைகளை கூட யா அல்லாஹ், இந்த அளவுக்கு சேர்ந்து வாழ வேண்டும், எந்த அளவுக்கு மதித்து வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ உள்ளத்தால் உண்மையாக அந்த விடயங்களை எடுத்து அவர்களை மதித்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் ஒற்றுமையாக, சகோதரத்துவமாக, அந்நியமாக, புரிந்துணர்வோடு வாழக்கூடிய நிலைப்பாட்டை தந்தருவே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளவு காலமாக நாம் தப்பு தவறு செய்து விட்டோம். யா அல்லாஹ், நீ மிக அறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களுடைய குறவு முறைகளில் எத்தனையோ பல பிரிவினர்களாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அப்படியான அந்த பிரிந்த உள்ளங்களை சேர்ந்து வாழக்கூடிய நல்ல பக்குவத்தை இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கு நீ நசீபாக்குவதாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருவாயாக. வாஹர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.